could be us. So back to what I was saying. It could be us. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நேற்று இந்தியாவின் பன்முகத்தன்மை அதை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா சமத்துவம். சமத்துவம், சமத்துவம்னா என்ன? நம்ம வீட்டில் தான் அது ஆரம்பிக்கும். முதல் பிரச்சனையே சமத்துவ பிரச்சனையே வீட்டில் தான் ஆரம்பிக்கும். அவனுக்கு மட்டும் ரெண்டு கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரெண்டு தாங்க வீட்டில் கேட்போம். பெற்றோர்கிட்ட சண்டை போடுவாங்க பிள்ளைங்க. ஒரு ஆஃபீஸில் வேலையாட்கள் மேனேஜர்கிட்ட கேட்பாங்க, அவருக்கு மட்டும் அப்படி கொடுத்துருக்கீங்க எனக்கும் தாங்க கேட்பாங்க. சமத்துவம்னா எல்லோருக்கும் சமமாக பங்கு வைத்து கொடுப்பது. அது தோசையாக இருந்தாலும் சரிதான், உரிமையாக இருந்தாலும் சரிதான், வேலையாக இருந்தாலும் சரிதான், நல்லதாக இருந்தாலும் சரிதான், கெட்டதாக இருந்தால் கூட. சில நேரங்களில் நம்ம கிளாஸில் கூட அவனுக்கு மட்டும் ஒரு அடி எனக்கு ரெண்டு அடியா அப்படி கேட்போம். அதுலேயும் சமத்துவத்தை கொடுக்க சொல்லுவோம். ஸோ நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சமத்துவம், ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எல்லாருடைய ஆசையும் அதுதான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க. பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி பிள்ளைங்களை எப்படி நடத்துகிறாங்க, ஸோ அதிலிருந்து தான் நம்முடைய சமத்துவம் ஆரம்பிக்கும். இந்தியாவில் சமத்துவத்தை பற்றி பேசுகிறது அப்புறம் பேசலாம், முதல்ல நம்ம வீட்டில் ஆரம்பிப்போம். பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்களை சமத்துவமாக நடத்துகிறோமா, அல்லது ஒருத்தருக்கு மட்டும் நல்லது செஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கம்மியாக செய்வோம் அப்படின்னு நினைக்கிறோமா? ஸோ வீட்டிலிருந்து தான் சமத்துவம் தொடங்குகிறது. அப்போ வீட்டிலே நம்ம அதை சரிப்படுத்திட்டோன்னா அவங்க நாட்டுக்கு வரும்போது, அவங்க ஒரு இன்னொரு பணித்தளத்துக்கு வரும்போது, அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆட்களையும் அவங்க சமமாக நடத்துவாங்க. ஸோ முதல்ல இதுக்கு பெற்றோர்கள் தான் முதல் பங்கு வகிக்க வேண்டும் சமத்துவத்தை வளர்க்குறது. ரெண்டாவது ஆசிரியர்கள். வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களை ஒன்று போல் நடத்துகிறோமா அப்படின்னு யோசிக்கணும். ஒரு பையனுக்கு ஒரு நீதி, இன்னொரு பையனுக்கு ஒரு நீதி அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை உண்டாகும், மனசில் காயங்கள் ஏற்படும். இந்த பையங்க தான் நாளைக்கு வெளி உலகத்தில் போய் வேலை செய்கிறாங்க, நம்முடைய ஆசிரியர் இப்படித்தானே செஞ்சார், அது மாதிரி நம்மளும் செய்வோம்னு சொல்லி அது தவறான முன் உதாரணமாக ஆகிவிடும் நண்பர்களே. ஸோ சமத்துவம் என்பது வீட்டிலும் வகுப்பறையிலும் தொடங்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம்தான் சமுதாயத்தில் சமத்துவம் வேண்டும், பொருளாதாரத்தில் சமத்துவம் வேண்டும், கல்வியில் சமத்துவம் வேண்டும், ஆண் பெண் அதில் சமத்துவம் வேண்டும், வேலை வாய்ப்பில் சமத்துவம், நீதி வழங்குறதுல சமத்துவம், தண்டனை கொடுக்கறதுல சமத்துவம். இப்படி எல்லாத்துலேயும் சமத்துவமாக இருந்தால்தான் நல்லது, வறுமை ஒழியும். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் தான். பிறக்கும்போதே எல்லாரும் இவங்க கூடினவங்க இவங்க குறைஞ்சவங்க அப்படின்னு யாருமே பிறக்கிறதில்லை. பிறக்கும்போது அனைவரும் ஒன்று போல் தான் பிறக்கிறோம். பிறப்பு எல்லோருக்கும் ஒன்று தான். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் தான் நிறைய பிரச்சனைகள் வருது, இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சந்திக்கும். ஸோ நாட்டில் இத்தனை விஷயத்துக்கும் சமத்துவம் சமத்துவம் சமத்துவம்னு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முதலில் நாம் கவனிக்க வேண்டியது நம் வீட்டிலும் வகுப்பறையிலும் வேலை பார்க்கும் இடத்திலும் சக மனிதனை நாம் சமத்துவமாக நடத்துவதன் மூலமாக சமத்துவம் இந்தியாவில் வளரும். நன்றி நண்பர்கள்.